வணக்கம். செய்தி சுருக்கம். ஜிகா வைரஸுக்கு பயம் வேண்டாம். கேரளாவில் ஜிகா வைரஸ் பாதிப்பு அதிகரித்து வருகிறது. அங்கிருந்து தமிழகம் வருபவர்களை கண்காணித்து வருவதாக சுகாதார அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்தார். ஜிகா வைரஸினால் ஏற்படுகிற ஒரு அச்சம் தமிழகம் முழுவதுமே இருந்து கொண்டிருக்கிறது. காரணம், கேரளாவில் இதுவரை 18 பேருக்கு ஜிகா வைரஸ் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது என்கின்ற தகவல் பரவி கொண்டிருக்கிறது. ஜிகா வைரஸ் டெங்குவின் தொடர்ச்சி என்றும் கூறப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த ஜிகா வைரஸ் அந்த கொசு கடித்தவர்கள் ஒரு வார காலத்திற்குள் அவர்களுக்கான அந்த நோய் பாதிப்பு இருக்கும். நோய் பாதிப்பு இருப்பவர்களை அந்த கொசு கடித்தால், கடித்துவிட்டு மீண்டும் ஒரு இடத்தில் போய் அமர்ந்து அவரை கடித்தால் அவருக்கு அது தொடர் பாதிப்பு ஏற்படுத்தும் என்கின்ற வகையில் சுகாதார வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். அந்த வகையில் மக்கள் நல்வாழ்வுத்துறை இன்றைக்கு கேரளாவை ஒட்டி எந்த பகுதியில் இந்த ஜிகா வைரஸ் பரவுகிறது என்கின்ற செய்தி வந்திருக்கிறதோ அந்த பகுதிகளில், குறிப்பாக பலுகல், பத்துக்காணி, கல்லன்கோட், ஆறுதேசம் போன்ற பகுதிகளில் இருக்கிற 2660 வீடுகளில் வீடுகள் தோறும் சென்று ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. தமிழக மக்கள் நல்வாழ்வுத்துறையின் சார்பில் கேரளாவும் தமிழ்நாடும் சந்திக்கிற அந்த பார்டரில் இருக்கிற இந்த பகுதிகளில் உள்ள 2660 வீடுகளில் பரிசோதித்ததில் யாருக்கும் இந்த ஜிகா வைரஸுக்கான பாதிப்பு இல்லை என்பது ஒரு மனநிறைவான விஷயமாக இருக்கிறது. அந்த வகையில் தமிழகம் முழுவதிலும் நகர்ப்புற வளர்ச்சித்துறையின் சார்பில் பேரூராட்சி பகுதிகளில், நகராட்சி பகுதிகளில், மாநகராட்சி பகுதிகளில் இதுபோன்ற ஆய்வுகளை துறையின் சார்பில் எடுக்க அமைச்சர் வலியுறுத்தி அது நடைபெற்று கொண்டிருக்கிறது. மற்ற கிராமப்புறங்களின் சார்பிலேயும் கேரளாவிலிருந்து தமிழகத்துக்கு வருகிற மக்களையும் இதுபோன்ற பரிசோதனைகளின் மூலம் தொடர்ந்து அந்த பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் பேருந்து, லாரிகள், ரயில்கள் போன்றவற்றின் மூலம் கேரளாவிலிருந்து தமிழகத்திற்கு வருகிறவர்களையும் இதே போன்றதொரு பரிசோதனைகளை செய்து தமிழகத்திற்கு அனுமதிக்கிற பணிகளும் கடந்த 4-5 நாட்களாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அரசியலுக்கு வருவேனா மாட்டேனா? ரஜினி விளக்கம். மக்கள் மன்றத்தை தொடர்ந்து செயல்படுத்துவது மற்றும் நான் அரசியலுக்கு வருவது குறித்து நிர்வாகிகளிடம் ஆலோசிக்க உள்ளேன் என்கிறார் நடிகர் ரஜினிகாந்த். நான் வந்து அரசியலுக்கு வரப்போவதில் ஒரு முடியல அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நான் வந்து என்னுடைய மக்கள் மன்ற நிர்வாகிகளையோ அரசியல்களையோ யாரையும் சந்திக்க முடியல. ஏன்னா வந்து அண்ணாத்து ஷூட்டிங் கொஞ்சம் லேட் ஆச்சு. அண்ணாத்து ஷூட்டிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எலெக்ஷனெல்லாம் வந்த பிறகு அதுக்கப்புறம் கொரோனா வந்துச்சு. அதுக்கப்புறம் என்னுடைய வந்து மெடிக்கல் செக்அப்புக்காக நான் அமெரிக்கா போயிட்டு இப்போ நான் வந்திருக்கேன். மக்கள் மன்றத்தில் வந்துட்டு மக்கள் மன்றத்தை வந்து தொடரலாமா, அதில் பணி என்ன அப்படிங்கிற கேள்வி எல்லாம் மக்கள் மக்கள் நிர்வாகிகள், ரசிகர்கள் எல்லாருக்குமே இருக்குது. அண்ட் நானும் வந்து நெக்ஸ்ட்டு வந்து அரசியலுக்கு வரப்போகிறேனா ஃப்யூச்சரில் இல்லையா அப்படி கேள்வியெல்லாம் இருக்குது. அது நிர்வாகிக்கிட்ட அவங்ககிட்டலாம் பேசி முடிச்சுட்டு உங்ககிட்ட நான் தொடரத்தில் விட்டுறேன். 40,000 கீழ் சரிந்தது கோவிட் பாதிப்பு. இந்தியாவில் குறைந்து வரும் கோவிட் பாதிப்பு 40,000 கீழ் சரிந்தது. கடந்த 24 மணி நேரத்தில் மேலும் 37,000 பேருக்கு கோவிட் பாதிப்பு உறுதியானது. மொத்த பாதிப்பு 3,09,00,000 நெருங்கியது. மேலும் 724 பேர் இறந்ததால் மொத்த பலி 4,09,000 நெருங்கியது. இறப்பு விகிதம் 1.32 உள்ளது. 37,154 பேர் குணமடைந்ததால் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டவர்கள் எண்ணிக்கை 3,00,000 தாண்டியது. டிஸ்சார்ஜ் விகிதம் 97% கடந்தது. 4,05,000 பேர் சிகிச்சை பெறுகின்றனர். இதுவரை 37,73,000 பேருக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளது. மேகதாது விவகாரம், இன்று அனைத்து கட்சி கூட்டம். காவிரியின் குறுக்கே மேகதாது என்ற இடத்தில் புதிய அணை கட்ட கர்நாடக அரசு தீவிரமாக முனைப்பு காட்டி வருகிறது. இந்த அணை கட்டப்பட்டால் காவிரியிலிருந்து தமிழகத்திற்கு வரும் நீரின் அளவு வெகுவாக குறையும். அணை கட்டும் முயற்சியை நிறுத்த தமிழக அரசு பல்வேறு நடவடிக்கை எடுத்துள்ளது. அதன் ஒரு பகுதியாக இந்த பிரச்சினை தொடர்பாக விவாதிக்கவும் முக்கிய முடிவுகள் எடுக்கவும் இன்று அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியுள்ளார் முதல்வர் ஸ்டாலின். கூட்டத்தில் 13 கட்சிகளை சேர்ந்த பிரதிநிதிகள் பங்கேற்கின்றனர். தமிழகம் டு புதுவை பஸ்கள் இயக்கம் தொடங்கியது. கோவிட் ஊரடங்கால் தமிழகத்திலிருந்து புதுச்சேரிக்கு பஸ்கள் இயக்கவில்லை. தற்போது கூடுதல் தளர்வுகள் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் சென்னை, விழுப்புரம், கடலூர், சீர்காழி, சிதம்பரம், நாகை உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து புதுச்சேரிக்கும் காரைக்காலுக்கும் இன்று பஸ்கள் இயக்கப்பட்டன.
புதுச்சேரியிலிருந்து தமிழகத்திற்கு பஸ்கள் வந்தன. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஆனால் கொரோனா வந்து எல்லாரும் கடைபிடிக்கணும், எல்லாரும் மாஸ்க் போடணும், போட்டால் தான் வந்து இது கண்டினியூ பண்ண முடியும். தமிழ்நாட்டிலேருந்து உள்ளே வர்றதுக்கு அங்கேருந்து எப்படி இங்கே வர்றது புதுசாக வரவங்களுக்கு தெரியல. இப்போ பரவாயில்ல, கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஆனால் முன்ன மாதிரி இல்லை. இது இன்னும் நார்மலுக்கு வர்றதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும்னு நினைக்கிறேன். கோவிலை இடிக்காமல் ஸ்மார்ட் சிட்டி உருவாக்குங்க. கோவை முத்தண்ணன் குளக்கரையில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் பணிகள் நடக்கிறது. இப்பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு மலுமிச்சம்பட்டி, கீரநத்தம், காஃபி கடை உள்ளிட்ட பகுதிகளில் அரசு குடியிருப்புகளில் குடிசை மாற்று வாரியத்தால் வீடுகள் ஒதுக்கப்பட்டது. சில மாதங்கள் முன் 1600 பேர் அங்கு குடிபெயர்ந்தனர். ஆக்கிரமிப்பில் உள்ள 400 மேற்பட்ட வீடுகளை JCBயால் மாநகராட்சி இடித்து வருகிறது. அப்பகுதியில் 40 பழமை வாய்ந்த முத்துமாரியம்மன் கோவில் உள்ளது. இதை இடிக்க கூடாது என அப்பகுதி வாசிகள் கோவில் முன் அமர்ந்து போராட்டம் செய்தனர். கோவிலை இடிக்க மாட்டோம் என அதிகாரிகள் உறுதியளித்த பிறகு போராட்டத்தை கைவிட்டனர். ரயில் பயணிகளுக்கு கோவிட் டெஸ்ட், 6 பேருக்கு பாசிட்டிவ். கோவிட் பரவலை தடுக்க ரயில் நிலையங்களில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது. மாநகராட்சி சுகாதார ஊழியர்கள் ரயில் பயணிகளுக்கு டெஸ்ட் எடுத்து வருகின்றனர். எழும்பூர் ரயில் நிலையத்தில் ராயபுரம் மண்டல சுகாதார அதிகாரிகள் வெளியூர் செல்லும் பயணிகளுக்கு கோவிட் டெஸ்ட் எடுத்தனர். மாதிரிகள் ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டது. அதில் 6 பேருக்கு கோவிட் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. பயணி முகவரி, மொபைல் நம்பர் உள்ளிட்ட விவரங்களை பெற்றுள்ளதால் அவர்கள் சென்ற மாவட்டத்தில் உள்ள அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்கப்படுகிறது. நோயாளிகளை தனிமைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது. உடன் பயணித்தவர்களுக்கு அறிகுறி இருந்தால் டெஸ்ட் எடுக்க வலியுறுத்தினர். 4 நாட்களுக்கு கனமழை எச்சரிக்கை. தமிழகத்தில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளது. மத்திய மேற்கு மற்றும் அதை ஒட்டிய வடமேற்கு வங்கக்கடல் பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது. இதனால் அடுத்த 4 நாட்களுக்கு நீலகிரி, கோவை மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிக கனமழை பெய்யும் என வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய தேனி, திண்டுக்கல், தென்காசி மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யும் வாய்ப்பு உள்ளதாக தெரிவித்துள்ளது. யூரோ கோப்பை கால்பந்து, 2வது முறை இத்தாலி சாம்பியன். 16வது ஐரோப்பிய கால்பந்து சாம்பியன்ஷிப் தொடரின் இறுதிப் போட்டி லண்டனில் நடைபெற்றது. உலக தரவரிசையில் 7வது இடத்தில் உள்ள இத்தாலி இங்கிலாந்து அணியுடன் மோதியது. ஆட்டத்தின் தொடக்கத்திலேயே இங்கிலாந்து அணி ஒரு கோல் அடித்து இத்தாலிக்கு அதிர்ச்சி அளித்தது. 2வது பாதியில் இத்தாலி ஒரு கோல் அடிக்க இரு அணிகளும் 1-1 என்ற சமநிலை பெற்றன. அதன்பின் கூடுதல் நேரம் வழங்கியும் இரு அணிகளும் கோல் அடிக்கவில்லை. வெற்றியாளரை நிர்ணயிக்க பெனால்டி ஷூட் அவுட் வாய்ப்பு வழங்கப்பட்டது. இதில் 3-2 என்ற கோல் கணக்கில் இத்தாலி வெற்றி பெற்றது. 55 ஆண்டுகளுக்கு பிறகு இத்தாலி 2வது முறையாக யூரோ கோப்பையை கைப்பற்றி உள்ளது.